நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. வணக்கம். இந்த ஜாஷ்வா டிவியின் மனநல ஆலோசனை நேரத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் ஐயா. ரொம்ப சந்தோஷம். இந்த மூன்றாவது நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திப்பதில் ரொம்ப நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஐயா. ஆண்டவர் இதுவரைக்கும் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார், அதற்காக நன்றி சொல்கிறேன் ஆண்டவருக்கும். ரொம்ப சிறப்பு, எனக்கும் அது ரொம்ப மகிழ்ச்சி. ஏனென்றால் முதல் வாரம் ஒரு உரை போல இருந்தது, இரண்டாவது வாரத்திலே இந்த ஜாஷ்வா டிவியினுடைய உரிமையாளர் நீங்கள் தமிழரசன் ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் வந்து ஒரு கலந்துரையாடல் போல் செய்திருந்ததை நிறைய பேர் கமெண்ட் சொன்னாங்க. நாங்கள் என்ன கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோமோ பேசிக்கிட்டு இருக்கும்போது அதை சார் கேட்டாங்க, அப்போ நீங்கள் விளக்கம் சொன்னீங்க, எங்களுக்கு அது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி நம்முடைய நேயர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அதனால் உங்களுடைய வருகை ரொம்ப சிறப்பு. இந்த வாரமும் அந்த ஒரு கலந்துரையாடல் முறையில் அமைத்து கொள்வது எல்லாருக்கும் பலன் தரும் என்பதை நாம் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு உணர்ந்து கொள்கிறோம். சரியா, போன வாரத்தில் கூட நம்ம பார்த்தோம் 12 படிக்கிற மாணவர்களுக்கான சில விளக்கங்களை நீங்கள் சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 12 முடிச்சுட்டாங்க, இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறாங்க. இப்போ அடுத்து என்ன படிக்கணும், என்ன டிகிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கான அறிவுரைகளை நீங்கள் கொஞ்சம் ரொம்ப அருமை. அதாவது ஆனா ஆவண்ணா ஈனா அஇ, ஒரு ஏபிசிடி படிக்கிறதுக்கு தான் முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம், அதுதான் ஆல்ஃபபெட், அதுதான் ஆரம்பம். அதுபோல் ஆனா ஆவண்ணா ஈனா அப்படிங்கிற மூணு எழுத்தில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற சூழல்களை மனசில் பதிவது போல சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அ இ அப்படிங்கிறது மனசில் எளிதாக பதியவும் செய்யும். ஆனா அப்படிங்கிறது அறியாமை, கல்வி என்பது அறியாமையை அகற்றுவதற்கானது. ஆனால் கல்வியை குறித்தே அறியாமையான எண்ணங்களை மக்கள் வைத்திருக்கிறார்கள் என்பது கொஞ்சம் வியப்பாகவும் வேடிக்கையாகவும் தான் இருக்கின்றது. அது என்ன அறியாமை அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஒரு ஸ்கூலுக்கு போயிருக்கிறேன். அந்த ஸ்கூல் 12 நாங்கள் மோட்டிவேஷனல் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ யார் யார் என்னென்ன ஆக போகிறீங்க அப்படின்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொன்னாங்க. ஒரு பையன் எந்திரிச்சு சொன்னால் நான் டாக்டர் ஆவேன் அப்படின்னா, எனக்கு அந்த பையனை தெரியும், டே நீலாம் டாக்டர் ஆக முடியாது உட்காரு ஆ அப்படிங்கிறேன். அவன் ஏன் சார் ஆக முடியாது, நான் டாக்டர் தான் சார் ஆவேன், மேலே உட்காரு வேறு யாராவது சொல்லுங்கள் அப்புறம் அப்படிங்கிறேன். அவன் சார் என்னை அப்படி டிஸ்கரேஜ் பண்ணாதாங்க சார், நான் டாக்டர் ஆவேன் அப்படிங்கிறான். தம்பி நீ 4 குரூப்பில் இருக்கிறீங்க, அக்கௌண்டன்சி குரூப்பில் இருக்கிறீங்க, 12 அக்கௌண்டன்சி குரூப் படிச்சுட்டு நீங்கள் எப்படி டாக்டராக போவீங்க, எனக்கு புரியல, நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். ஏன் சார், நான் முடித்த உடனே நீட் எக்ஸாம் எழுதுவேன், நீட் எக்ஸாமுக்கு உன்னை எப்படி உள்ளே சேர்ப்பாங்க, நீ 4th குரூப் படிச்சிருக்கிறதுனால எலிஜிபிலிட்டியே வராது அப்படின்னு சொன்னால் அதை புரிவதற்கே அவனுக்கு நேரம் எடுக்குது. நான் என்ன சொல்கிறேன், அறியாமையினுடைய அடிப்படை தான் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்குமே நம்ம ஒரு சில கேள்விகள் கேட்கிற பொழுது அதற்கு அடுத்து அவங்களுக்கு சொல்ல தெரியல. இது படிக்கிறீங்க ரைட், இது எதனால் படிக்கிறீங்க, அல்லது இதை தாண்டி நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் சொல்ல தெரியல. நேற்று கூட ஒரு பெண் 12 முடித்திருக்கிறார், அப்போ நீ அடுத்து என்னம்மா பண்ண போகிற அப்படின்னா ஃபேஷன் டிசைனிங் பண்ண போகிறேன் அப்படின்ச்சு. ரொம்ப நல்லதுமா, ஏற்கனவே ரிசல்ட் வந்து ஒரு வாரம் தாண்டிடுச்சு, ஃபேஷன் டிசைனிங் எங்கெல்லாம் போட்டிருக்கிற, இல்லை சார் நான் ஃபேஷன் டிசைனிங் போகணும் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். சரி யார்கிட்ட கேட்ட நீ சொல்லு, நான் உனக்கு பதில் சொல்லித்தரேன். இல்லை எங்கள் ஊரில் தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்படி தெரியும் ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் எங்கே இருக்குன்னு, அப்போ ஃபேஷன் டிசைனிங் எங்கே இருக்குன்னு ஒன்று நெட்டில் தேடணும், இல்லை நம்ம ஏரியாவில் யாராவது முடிச்சுட்டு வந்து ஒரு இது போட்டிருக்கிறாங்க, அதுக்குரிய ஃபார்மசி போட்டிருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட போய் கலந்து கொடணும். அப்போ அந்த படிப்பில் முன்னாடி இருக்கிற யார்கிட்டையாவது கேட்கணும் இல்லைங்களா. அதே போல் முந்தா நேற்று பார்க்குறேன், ஒரு பையன் தான், என்னடா போட்டிருக்கிறேன்னு பி ஃபார்ம் போட்டிருக்கிறேன் அப்படின்னா, நல்லது தம்பி ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லை, எந்த காலேஜில் போட்டிருக்கிறேன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலேஜ் பேரை சொன்னான். ரைட்டு, நீ எந்த குரூப் போட்டிருக்கிறியோ அதே கல்லூரியில் கடந்த வருடம் படித்திருப்பார்கள், அவர்களோடு நீ சின்ன கலந்துரையாடல் வச்சியா, யார்கிட்டயாவது பேசுனியா, எனக்கு எப்படி சார் தெரியும் யாரையும் அங்கே, ஏ கல்லூரி தெரிகிறது, படிப்பு தெரிகிறது, அந்த படிப்பு அங்கே என்ன தகுதியோடு சொல்லி கொடுக்கப்படுகிறது, அதற்கடுத்து அதை முடித்தவர்கள் எங்கெல்லாம் வேலைக்கு போயிருக்கிறாங்க, பிளேஸ்மெண்ட் எங்கெல்லாம் நடந்திருக்குது, இதெல்லாம் நீங்கள் விசாரிச்சிங்களா, கேள்விப்பட்டீங்களா, குறைஞ்சது பார்த்தீங்களா, இதெல்லாம் நான் ஏன் அறியாமைன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கோர்ஸ் படிக்கணுங்கிற எண்ணம் இவருக்கு இருந்தது,
முதல் பெண்ணுக்கு அதுக்கடுத்து எங்கே போடணுங்கிறதே தெரியல, இவருக்கு இங்கே இருந்ததுன்னு தெரியும். ஆனால் அந்த குறிப்பிட்ட கல்லூரியில் அந்த படிப்பு முடித்து விட்டு எத்தனை பேர் வேலைக்கு போயிருக்கிறார் கேட்கலாம்ல, கடந்த வருஷம் யார் முடிச்சிருக்கிறான்னு சொல்லி விசாரிச்சு எப்படி 500,000 செலவழிக்க போகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு 2,000 ரூபாய்க்கு வண்டிக்கு பெட்ரோல் போட்டுக்கிட்டு, 2,000த்துக்கு பெட்ரோல் போட்டால் எவ்வளோ ஓடும்னு உங்களுக்கு தெரியும், ஒரு 20 லிட்டர் பெட்ரோல் போட்டு ஏறக்குறைய ஒரு 1,000 கிலோமீட்டர் போகலாம். போட்டு அலைஞ்சி போய் கேட்டு நாங்கள் இந்த காலேஜில் தான் போடுறோம், எங்களுக்கு நீங்கள் படிச்சிருக்கதாச்சும் கேள்விப்பட்டோம், அது எப்படி இருக்குது, அந்த கோர்ஸ் என்னாச்சு, எங்கே பண்ணீங்க, அதில் என்ன லாப நஷ்டம் இருக்குது இந்த கல்லூரியை பொறுத்தளவில், இதை கேட்க முடியாதா? அப்போ அறியாமை அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒன்று சப்ஜெக்டை குறித்து அறிவே இல்லாமை, இன்னொன்று அந்த கல்லூரியை குறித்து அறியாமை, இப்படி நிறைய காரியங்கள் அறியாமை அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே நம்ம கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறோம். இன்னொன்று நீங்கள் வேடிக்கையாக பார்க்கணும், ஏமா உன் பொண்ணு என்ன படிக்க போகிறா அல்லது உன் பையன் என்ன படிக்க போகிறான், என்ன எல்லோரும் காலேஜ் தானே போகிறாங்க, காலேஜில் தான் சேர்க்கணும், பெற்றோருடைய அந்த விவரம் தகவல் இல்லை, கஷ்டப்படுறீங்க, காட்டு வேலைக்கு போகிறீங்க, பீடி சுற்றுறீங்க, அல்லது இந்த மாதிரி ஒரு ஷாப் வச்சுருக்கிறீங்க, எப்படி அவங்க தொழிலை நம்ம சொல்கிறோம், மிடில் கிளாஸை தான் இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா ஹை கிளாஸில் இருக்கிறவங்க பணம் கூடுதலாக வைத்திருக்கிறவர்கள் ஏறக்குறைய தெளிவாக இருக்கிறாங்க, இந்த மிடில் கிளாஸில் இருக்கிற நபர்கள் தான் இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருப்பதற்கான பேசிக். இன்னும் மிடில் கிளாஸ்லேயே லோவர் மிடில் கிளாஸ்லேயும் இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, அதாவது எனக்கு கல்வியை பற்றி தெரியாது, நான் பக்கத்தில் ஏதோ கூப்பிட்ட வேலைக்கு போயிட்டுருக்கிறேன், என் பையனையோ பொண்ணையோ பெரிய அளவில் படிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசை இருக்குது, நல்லா கவனிங்க, ஆசை இருக்குது இந்த பெற்றோருக்கு, ஆனால் அதை குறித்த தெளிவு கிடையாது, கடனை வாங்கியாவது உன்னை படிக்க வச்சுருவோண்டா, ஆட்டை விற்றாது படிக்க வச்சுருவோண்டா, வயக்காடு கொஞ்சம் கிடக்கு அதை விற்றாது உன்னை படிக்க வச்சுருவோண்டா, நான் தான் படிக்கலை நீயாவது படிக்கணும், ரைட்டு, உங்களுக்கு தேவை அவன் பிள்ளை படிச்சதுங்க சர்டிஃபிகேட் தானே, அதான் கரசில் போட்டு வாங்கிடலாமே, பெரிய விஷயமே கிடையாது, இது அவங்களுக்கு தெரியறதில்ல, இல்லை மற்றவங்களை போல் என் பிள்ளையும் யூனிஃபார்ம் போட்டு காலேஜுக்கு போகணும். இதுதான் ரெண்டாவது பகுதி, ஆனாவை முடித்து ஆவனாவுக்கு வரோம், ஆசை, ஆசைக்காக படிப்பவர்கள், இந்த ஆசைக்காக பெற்றோர் மட்டும் இல்லை, இப்படிப்பட்ட பெற்றோர் பிள்ளை வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது அவங்க நோக்கம் இல்லை, படித்து சர்டிஃபிகேட் வாங்கினா போதும், அதுக்கு நீங்கள் கொடுக்குற வேலை என்னென்னு தெரியுமா, காசை நான் சொல்லலை, உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் கெட்ட காசுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த குழந்தைய 3 வருடம் அது ஆம்பளை பையனோ பொட்ட பிள்ளையோ வெறுமனையாக செல்லம் கொடுத்து நீ காலேஜ் போகிற, நீ டிகிரி படிக்கிற, நம்ம வீட்டில் நீ படிச்சிருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறதுனால 20 வயதிற்கு பிறகு அந்த பையன் குனிஞ்சு வேலை செய்ய மாட்டாங்க, 20 வயது வரைக்கும் அவனை நீங்கள் எந்த வேலையும் செய்ய விடாமல் அதுக்கு பிறகு காலேஜ் முடிச்சுட்டு இனிமே என்னல இன்னும் சும்மாவே இருக்கிற பெற்றோருடைய மனசு மாறுது, ஏதாவது வேலைக்கு போ, ஒரு வேலையும் கிடைக்கல, கிடைக்கிற வேலை இவனுக்கு பிடிக்கலை, ஏன்னா நான் படிச்சிருக்கிறேன் என்னை சாதாரண வேலைக்கு போக சொல்கிறேன்னு, அப்புறம் ஊரில் கொத்தனார் வேலைக்கோ கையாள் வேலைக்கோ இல்லை சின்ன வேலைக்கோ போகணும்னு சொல்லும்போது அவனுக்கு பெற்றோர் மேலே வெறுப்பு கொடுது. ஆசையால் கல்வி கற்க வைக்கிற பெற்றோரே தயவு செய்து கவனமாக இருங்கள், உங்கள் ஆசைக்காக உங்கள் பிள்ளையை நீங்கள் படிக்க வைக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்கள் ஆசை இந்த குழந்தைக்கு உங்கள் மீது வெறுப்பைத்தான் கொண்டு வந்து விடுமே தவிர கடைசியில் பாசம் மிஞ்சியதாக உணராது. இதுவரைக்கும் சாப்பாடு போட்டலாம், இதுவரைக்கும் நீ என்னை கவனிச்சுக்கிட்டலாம், இன்னையும் கவனின்னு சொல்லும்போது உங்களுக்கு கஷ்டமாகுது, கஷ்டமாக இருக்குது சார், வேலைக்கு போக மாட்டாங்க சார், அப்படி பண்ணுறான் சார், இப்படி பண்ணுறான் சார், அவனுடைய தேவை காலேஜ் முடிக்கிறது வரைக்கும் கொஞ்சம் உங்களால் சப்போர்ட் பண்ண முடியும், அதற்கு அடுத்து அவனுடைய தேவை அதிகம், அதாவது ட்ரெஸ்ஸிங்கில் தொடங்கி அவனுடைய அன்றாட செலவுகள் வரைக்கும் உங்களுக்கும் கொடுக்க முடியாமல் தவங்குவீங்க, உங்களுக்கும் வயசாகிக்கிட்டே போகும், இந்த ரெண்டும் மீட் பண்ண முடியாத இடத்துல வெறுப்பை சம்பாதித்துக் கொள்ளுகிறீர்கள், அவர்கள் பிறகு உங்களை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க, திட்ட ஆரம்பிக்கிறாங்க, அல்லது உங்கள் கூட பகை வளர்த்துக்கிறாங்க, வெறுப்பு வளர்த்துக்கிறாங்க, நீ என்ன பண்ண, நீ எனக்கு என்ன செஞ்சேன்னு கேட்கும்போது ஆசாசையாக வளர்த்த பிள்ளை இப்போ நமக்கு எதிராக நிற்குதே அப்படின்னு சொல்லும்போது கவலைப்படுகிற பெற்றோர் நிறையா இருக்கிறாங்க. ஆசையில் இது முதல் வகை, பெற்றோரின் ஆசை. பிள்ளைகளின் ஆசை என்ன தெரியுமா, மொத்தமாக எங்கடா போகிறீங்க, நாங்கள் எல்லோரும் இந்த காலேஜில் தான் போட்டிருக்கோம், ஏன்டா அந்த காலேஜில் போட்டிருக்கிறீங்க, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் போவோம், சரிடா முடிச்சுட்டு அடுத்து என்னடா படிப்பீங்க, யாருக்கு தெரியும், சும்மா டிகிரி போட்டோம், பிள்ளைங்க பசங்க இப்படி சொல்கிறாங்க சார், ஆசை என்ன ஆசை, நட்பு என்கின்ற ஆசை. இன்னும் சில குழந்தைகள் இருக்காங்க இந்த கிராம பகுதியில், பக்கத்தில் ஒரு கல்லூரி இருக்கும் அதை தேட மாட்டாங்க, கொஞ்சம் பஸ் ஏறி போனோம், எதனால் பஸ் ஏறி போனோம், எத்தனை நாள் தான் இங்கேயே படிக்கிறது, ஸ்கூல் உள்ளூர்லேயே படித்தோம், காலேஜ் 3 வருஷம் ஜாலியாக இருக்கணும், அவங்களுடைய எண்ணமே 3 ஆண்டுகள் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் காலேஜ் அப்படிங்கிற எண்ணமே இந்த மிடில் கிளாஸில் இன்றைக்கு மாணவ செல்வங்கள் மத்தியில் நிறைய இருக்குது. இல்லை சார் இந்த படிப்புக்கு அடுத்து இந்த வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய நினைப்பே கிடையாது,
ஆசைக்காக நட்புக்காக எல்லாரும் ஒரே கல்லூரி போனாங்க. அதனால நானே போனங்கிறதுக்காக நான் அவங்கள்ட்ட அழகாக கேட்பேன், கல்லூரி முடிச்சுட்டு கல்யாணம் தனித்தனியாக நடந்துடும், ஆளாளுக்கு ஒவ்வொரு ஊருக்கு போயிடுவீங்க, அந்த கஷ்டத்தை நினச்சி பார்த்தீங்களா? இப்படி சொல்லி பயமுறுத்தாதங்க சார். 3 வருஷம் முடியட்டும், அப்போ ஆண்டவர் ஏதாவது வழிகாட்டுவார், அப்போ ஏதாவது கிடைக்கும். இல்லை, உன்னுடைய ஆசைக்காக நீ அலைந்து விட்டு, உன்னுடைய ஆசைக்காக வாழ்ந்து விட்டு, ஆண்டவர் மீதோ அடுத்தவர் மீதோ பழி போடுவது என்பது தவறு. அதனால் ஆசை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் அறியாமையால் தேர்ந்தெடுக்கிறீர்களா, ஆசையால் தேர்ந்தெடுக்கிறீர்களா என்பது மிக முக்கியமான ஒன்று. எப்படி சார் நம்ம இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பெற்றோர் பிள்ளைகள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பெரிய தெளிவு இல்லாமல் இருக்காங்கல்ல, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாம் ஐயா, அதை பெற்றோர்கள் வந்து ஒரு சில பெற்றோர்கள் வந்து அறியாமையில் இருக்கிறாங்க. அந்த வெளியே போய் அவங்களுக்கு அந்த காலேஜ் பற்றிலாம் அவங்களுக்கு தெரியாது, அதனால் கூட அந்த அறியாமையில் இருக்கலாம். ஆனால் மாணவர்கள் கொஞ்சம் அதை யோசித்து பார்த்து அதை படித்தா, எதை படித்தா வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறத சிந்திச்சாங்கன்னா கொஞ்சம் அருமையாக இருக்கும். ஐயோ இதுதான் சொல்கிறோம், ஆனா ஆவண்ணா ஈனா ஐயா அழகாக ஆரம்பித்து கொடுத்தாங்க. இலக்கு, நீங்கள் இலக்கை வைத்து தீர்மானித்து போகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய படிப்பு பயனுள்ளதாக இருக்கும். ஐயா இன்றைய காலகட்டத்தில் கல்வியில் பணம் மட்டும் சம்மந்தப்படலை, ஏன்னா ஒரு காலகட்டத்தில் பணம் மட்டும் சம்மந்தப்படுது. அப்போ காசு விரயமாயிருமா இந்த படிப்பு படித்தா, அல்லது காசு எவ்வளோ இருக்குது? இன்றைக்கி காசு கொடுப்பதற்கு எல்லோரும் தயாராக இருக்காங்க, எப்படியாவது கஷ்டப்பட்டு ஃபீஸை கொண்டு போய் கட்டிடுவாங்க. ஆனால் காசு மட்டும் இழப்பு இல்லை, அந்த குறிப்பிட்ட ஆண்டுகள் இழப்பு. எந்த வயது வளைய வேண்டிய வயதோ, எந்த வேண்டு உழைக்க வேண்டிய வயதோ, எந்த வயது நாலேஜ் அப்டேட் பண்ணி வாழ்க்கைக்கான பெரிய அடித்தளத்தை போட வேண்டிய வயதோ, அந்த வயதில் வெறுமனே சுகத்திற்காக சந்தோஷத்திற்காக என்று சுற்றி திரிந்துவிட்டு அந்த வயது முடிந்த பிறகு பருவத்தை பயிர் செய்யவில்லை என்று சொன்னால் வாழ்க்கையில் எப்படி அறுவடை செய்ய முடியும் அப்படிங்கிறது கேள்வி. அப்போ இலக்கை எப்படி தீர்மானிப்பது? எல்லாரும் ஆர்வமாக இருக்கிறீங்க, சொல்லிடுவோம். விட சொல்கிறதில்ல, எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. நான் ஒரு எடுத்துக்காட்டோடு ஆரம்பிக்கிறேன். எங்கள் தாத்தா இப்போ இறந்தே 15 வருஷம் ஆகிடுச்சு, அவர் இறக்கும் போதே இறக்குறைய 80 வயது, அப்போ 95 ஆண்டுகளுக்கு முன்னால் கணக்கு பண்ணுங்கள். அப்போ அவர் அந்த காலத்தில் 8ஆம் கிளாஸ் முடிச்சிருக்கிறார், ஏறக்குறைய 13 வயது, அப்போ கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ ஏறக்குறைய ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு 8ஆம் வகுப்பு படித்தவரை கூப்பிடுகிறார்கள், ஆசிரியர் தொழிலுக்கு வா. ஏன்னா அப்போ டீச்சிங் ஆரம்பிக்கிற ஒரு காலகட்டம், ஆனால் ஆசிரியர்களுக்கு சம்பளம் ரொம்ப கம்மி. அவன் ஆசிரியருக்கு சம்பளம் கம்மி அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பா கூட விவசாயத்தை பார்க்குறாரு, விவசாயத்தில் நல்ல லாபம். இல்லை ஆசிரியருக்கு சம்பளம் சும்மா கடை. அப்போ தான் இந்த பழமொழி வந்தது இல்லையா, ஆட்கள் பேசி பழகிட்டாங்க, வக்கந்தவன் தான் வாத்தியாராக போவான், ஒன்றுமில்லாதவன் தான் போவான், இருக்கவன் உழைச்சி பிழைச்சிக்குவான், உழைப்புக்கு வழி இருக்குது, அதனால் போகலை அப்படின்னு. ஆனால் அவர் வாழ்ந்து வர கட்டத்திலே பார்த்தீங்கன்னா விவசாயம் படுத்திடுச்சு, அரசு தொழில்களுக்கெல்லாம் அவர் சாகிறத வரைக்கும் சொல்வார், நான் அரசு உத்தியோகத்துக்கு போய் எவ்வளோ சம்பாதிக்க வேண்டியது, எங்கள் அப்பா என்னை இப்படியே விவசாயத்தில் அந்த நேரத்தில் அந்த காலத்தில் அது அப்படித்தான், அது அப்படித்தான், அப்படித்தான் சொல்லிக்கிட்டே இருப்பார். அதுக்கு அடுத்து அந்த கட்டம்தான் யாரெல்லாம் அப்போ வந்து எல்லாரும் படிக்கலை, யாரெல்லாம் முதல் கட்டமாக படிப்பில் வந்தவங்கள கூட்டு கூட்டு வேலை கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் உங்களுக்கு வேலை, அதனால் தப்பு இல்லை, நீங்கள் எதை வேணாலும் படிச்சிருக்கலாம். அடுத்த கட்டம் பார்த்தீங்க அப்படின்னா சில குறிப்பிட்ட படிப்புகளுக்கு தான், தொழில் கல்வி சார்ந்ததுக்கு அல்லது ஆற்று கல்வி சார்ந்ததற்கு தான் வேலை அப்படின்னு சொல்லி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே காம்படிஷன் அதிகம், ஃபுல் எல்லாம் நிறைஞ்சு நிற்குது, எல்லோரும் முடிச்சுட்டு டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்ட்டு போகிறாங்க. அப்போ டிஎன்பிசி எக்ஸாமாவது நீங்கள் தெளிவான சிந்தனையோடு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்குறோம், ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பிள்ளைங்க போகுது, நான் கேட்குறேன் என்னெல்லாம் பண்ணுறீங்க, 10 பிள்ளைங்க மொத்தமாக போகுது அந்த மாதிரி டியூஷன் சென்டர்களுக்கு, கோச்சிங் சென்டருக்கு போகிறாங்க, என்னடா பண்ணுறீங்க? சரி அடுத்த கேள்வி நம்ம கேள்வி இது தான், நீ கோச்சிங் சென்டர் போறியா? ரைட் 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 ரைட். கல்லூரியில் நீ எத்தனை பர்சன்டேஜ்? 50, 65, 43. ஏங்க ஒரு 75% ஆகுது உங்கள் பிள்ளை எடுத்திருந்தா தான் ஒரு குரூப் எக்ஸாம் போனால் காம்படிஷனாக எழுதி வர முடியும். அப்படி இல்லைன்னா இன்னும் நீங்கள் 3 வருஷம் கெடுக்கிறீங்க. ஏற்கனவே கல்லூரி 3 ஆண்டு படிக்கலைன்னு தெரிஞ்சும் அப்படியே போய் சொல்லிட்டீங்க. இன்றைய காலகட்டத்தின் சூழல் கருதி ரெண்டாவது இந்த குழந்தைகளும் அப்படியே போயிடுச்சு. ஏறக்குறைய ஒரு 20-21 வயது வரைக்கும் உழைப்பே இல்லாமல் வெறுமனையாக ஒரு சோம்பி திரிகின்ற ஒரு கூட்டத்தை நம்ம உருவாக்குகிறோம்.
அப்போ இலக்கு இல்லாத ஒரே காரணத்தினால தான் இப்படி போய்கொண்டிருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் எது தேவை அதை தெரிந்து நம்ம இலக்குகளை தீர்மானிக்க வேண்டும். நான் என்ன சொல்கிறேன், ஒரு உளவியலார் அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுடைய பண செலவு நீங்கள் செலவழிக்க தயாராக இருங்க, இல்லை கடன் வாங்கி செலவழிங்க, நான் பணத்தின் அடிப்படையில் வரல, நான் உளவியல் அடிப்படையில் இந்த காலகட்டம் எந்த காலகட்டம் இன்னொரு 10 ஆண்டுகளுக்கு இப்போ நான் சொல்கிற உளவியல் தான் நிற்கும், 10 ஆண்டுகள் கழித்து மீண்டும் காலம் மாறும், சூழல் மாறும், அப்போ நம்ம இன்னொரு கட்டத்துக்கு போனோம். ஆனால் இப்போது இருக்கிற பெற்றோர் இதைத்தான் செய்தாக வேண்டும். எதை செய்தாக வேண்டும்? உங்கள் குழந்தைகளுக்கு இளம் வயதிலேயே உழைப்பு கல்வியின் மீது, தொழில் கல்வியின் மீது அக்கறையும் நாட்டத்தையும் கொடுத்து தொழில் கல்வியோடு கூடிய உயர் கல்வியை நோக்கி நகரச் செய்யுங்கள். ஒரு பையன் இன்ஜினியரிங் போகணும்னு ஆசைப்படுறான், எத்தனை 4 வருட படிப்பு, இன்ஜினியரிங் கல்விக்கு எவ்வளவு பணம் செலவு பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீ 10th முடித்த உடனே 3 ஆண்டுகள் பாலிடெக்னிக் போ, 3 ஆண்டுகள் பாலிடெக்னிக் முடிச்சுட்டு இந்த வயதில், நான் தான் சொல்கிறேன் சைக்காலஜி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன், நான் இங்கே வந்து பொருளாதாரம் பேசலை, இங்கே வந்து நான் வந்து பணம் சம்மந்தப்பட்டது பேசலை, அல்லது இருக்கிற கல்வி முறையை கேள்வி கேட்டு என்னுடைய கேள்வி இல்லை, என்னுடைய விவாதம் இல்லை. உளவியல் 10th வகுப்பு முடித்து அந்த 15-16 வயதுக்குள்ள இந்த பையனுக்கு எந்த தொழிலுக்கு போகணுமோ அதை குறித்த நாலேஜ் அப்டேட் ஆயிடுது. அப்போ அந்த என்வயர்மெண்ட்லேயே அவன் படிக்கும்போது அந்த தொழில் மீது இன்னும் ஆர்வம் அதிகமாயிருது. பாலிடெக்னிக்கில் அதான் இன்ஜினியரிங் காலேஜில் 1st இயர் போகிற மாணவனை விட இந்த பாலிடெக்னிக் முடிக்கிறான் இல்லைங்களா 3 ஆண்டுகள், இந்த பையனுக்கு நாலேஜ் லெவல் ஹை. இவன் போய் இன்ஜினியரிங் காலேஜே சேர்றான்னு வச்சுக்கோமே, பாலிடெக்னிக் முடிச்சுட்டு நான் இன்ஜினியரிங் போகிறேன் அப்படின்னே போகிறான்னு வச்சுக்கோமே, அதே 6 வருடம் தான். அதாவது 2 வருஷம் 11th 12th முடிச்சுட்டு 4 வருஷம் இன்ஜினியரிங் படித்தா எப்படி 6 வருடமோ, அதே போல் 3 ஆண்டுகள் பாலிடெக்னிக் முடிச்சுட்டு 3 ஆண்டுகள் இன்ஜினியரிங், வருஷம் ஒன்று தான், 6 வருஷம் தான். ஆனால் யார் திறமசாலியாக வருவான்னு நீங்கள் சொல்லுங்கள். அப்போது உங்கள் குழந்தை இன்ஜினியரிங் படிக்கணும்னா இப்போ இருக்கிற காலச்சூழலில் பாலிடெக்னிக் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் போகட்டுங்கிறேன், நீ காசு உள்ளவனாக இருந்தாலுமே அப்படி செய்யுங்கிறேன். ஏன்னா அந்த வயது அது பக்குவப்பட்டுரும், இளம் மண் அந்த வேலைன்னு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இவன் என்ன பண்ணுறான், 11th 12th 2 வருஷம் மீசையை முறுக்கி பசங்களோட சேர்ந்து சுற்றிட்டு பாக்கு வைக்க, லவ் பண்ண, செல்ஃபோனில் விளையாட அப்படின்னு இந்த 2 வருஷத்தில் அந்த மனசு உளவியலில் வேற கம்ஃபர்ட் சோன் அப்படிங்கிற ஏரியாவுக்கு போயிருது. இவன் இன்ஜினியரிங் காலேஜில் போய் சேர்ந்துட்டு எந்த படிப்பாக இருந்தாலும் சரி அதுக்குள்ள டெப்த்தாக இறங்குறது இல்லை. ஏன், இந்த 2 வருடத்தினுடைய அடிப்படையின் அனுபவத்தில் முதல் 2 ஆண்டுகள் வீணா போகுது, கடைசி 2 வருஷம் தான் படிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். அப்போ நம்ம என்ன சொல்றோம், இன்றைக்கு எல்லாரையுமே 15 வயதில் தீர்மானியுங்கள். உங்களுடைய தீர்மானம் எது, அந்த வயது தான் உங்களை வந்து வணைய செய்கின்ற வளைக்கின்ற வயது. 5 விளையாதது 50 விளையாது. அதை நான் என்ன சொல்கிறேன், 10th கிளாஸ் முடித்தோடனே விளையாதது, காலேஜ் முடித்து விளையாது. அதனால் 15 வயதில் இப்போ நம்ம வீட்டில் ஒரு குழந்தை படிக்கிறாங்க, 10th கிளாஸ் முடிக்கிறாங்க. அப்போ முடித்த உடனே தங்கச்சி கேட்குறாங்க என்ன செய்ய சொல்லலாம் அப்படின்னு. அந்த பொண்ணுகிட்ட கேட்டால் நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டால் அது சொல்லுது, நான் வந்து கேட்ரிங்கில் ஆர்வமாக இருக்கிறேன், எனக்கு வந்து கேட்ரிங் கோர்ஸ் பண்ணலான் இருக்குது. ஏன்னா சொந்தக்காரர் ஒருவர் ஹோட்டல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு, இது அங்கே போக வர இருந்த உடனே அந்த இதிலலாம் கொஞ்சம் ஆர்வமாயிடுச்சு. அப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, சரி 11th 12th முடிச்சுட்டு, ஏன்னா கொஞ்சம் வசதி இருக்குல்ல படிக்க வைக்கலாம், அப்போ 11th 12th முடிச்சுட்டு பிஎஸ்சி கேட்ரிங் போடட்டும், 2 வருஷம் தானே, 11th 12th ஏதாவது ஒரு குரூப் எடுத்து படி, ஐடியா பாருங்கள். ஏன்னா கேட்ரிங் போகணும், அதுக்கு எந்த குரூப்பாக இருந்தானே, 12th முடிச்சுட்டு போ. இப்போ இந்த பொண்ணு என்ன செய்யும், கஷ்டப்பட்டு படிக்காத குரூப்பு, 3rd குரூப் அல்லது 4th குரூப் கொடுங்குது, 2 வருஷம் 11th 12th ஜாலியாக போய் பழகிடுச்சு, திரும்ப காலேஜ் 12th முடித்த உடனே ஏமா நீ கேட்ரிங் போறியாண்ணா, போகுமா, போகாது, ஏன்னா அந்த ஜாலியாக இருந்து பழகிட்டு. ஒன்று, ரெண்டாவது கேட்ரிங் அட்மாஸ்பியரை போய் பார்க்கும் எப்படி இருக்கும், அது காய்கறி நறுக்கி வச்சிருப்பான், இது அந்த சூழலை பார்த்த உடனே நான் அப்படி தான் நினச்சேன், என் டேஸ்ட் மாறிடுச்சு, இப்போ எனக்கு இது வேண்டாமாம்மா, என்னை வேறு ஏதாவது காலேஜில் சேருங்கன்னு சொல்லுமா சொல்லாதா, கண்டிப்பாக சொல்லும். ஐயா டேஸ்ட் இருந்தது உண்மை, அதுக்கு ஆர்வம் இருந்தது உண்மை, வளர்க்க தவறியது நம்முடைய குற்றம். இப்போ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், 10th முடித்த உடனே 2 இயர்ஸ் டிப்ளமோ இன் கேட்ரிங் முடி, இதை முடிச்சுட்டே உனக்கு நல்ல வேலை இருக்கா, 2 வருஷம் வேலை பார்க்கணும்னா பாரு, எங்கேயாவது வெளியில் போகணும், ஃபாரின் போகணும், எங்கெங்கே போகணுமோ சின்ன வயசு வளர்த்து விடுவோம் நம்ம பிள்ளைங்க தானே, செய். அடுத்து நீ உண்மையிலே இதுக்கு மேலே எனக்கு ஹையர் எஜுகேஷன் இருந்தால் என்னுடைய ஜாப்பில் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நான் பெரிய லெவலுக்கு போகலாம், இல்லை நானே ஒரு பெரிய ஹோட்டல் 5-star லெவலுக்கு தொடங்க முடியும், எனக்கு அதற்கான ஆப்ஷன்ஸ் உண்டு, என்னை படிக்க வைங்க, ஏன்னா நான் இதில் இத்தனை பர்சன்டேஜ் எடுத்துக்கணும், 2 வருஷத்தில் பர்சன்டேஜ் காட்டினா பிஎஸ்சி கேட்ரிங் படிக்க வைங்கன்னு சொல்லியிருக்கிறேன். சொல்லுங்கய்யா, இது இலக்கு
இப்போ நீங்கள் அழகாக சொல்லி கொடுத்தீங்கல்ல, ஆனா இல்லை ஆவனா இல்லை ஈனா. அந்த குழந்தைக்கு ஆசை இருந்தது லேசா, ஆனால் ஆசை மட்டுமே பத்தாது. ஏன்னா பையன் இருக்கிறான், என்னடா பண்ணுறேன் நான் வந்து போலீஸ் ஆகணும் அப்படின்னு தீவிரமாக இருக்கேன். வெரி குட், ஆள் வாட்ட சாட்டமாக இருக்க போலீஸு, வெரி குட், ஆல் தி பெஸ்ட், கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். என்னடா ட்ரைனிங் பண்ணுறேன், எப்படியும் வாரத்தில் ரெண்டு நாள் சாமி படம் நைட்டு ஃபுல்லாக பார்ப்பேன், வாரத்தில் ரெண்டு நாள் சிங்கம் படம் போட்டு பார்ப்பேன், பழைய படம்லாம் இருக்குது வால்டர் வெட்டிவேல் எல்லா படமும், போலீஸ் கேரக்டர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா எல்லா படத்தையும் பார்ப்பேன். காலையில் எத்தனை மணிக்கு தான் எந்திப்பேன், நைட்டு படம் பார்க்குறதுனால தூங்கிடுவேன், காலையில் மெதுவாக தான் எந்திப்பேன். போலீஸ் போவானா, ஆசை இருக்கலாங்கய்யா, எண்ணம் இருக்கலாங்கய்யா, அதுக்கு அடுத்து இலக்கு, இலக்கும் வச்சுருக்கான் பேரில், அடுத்து ஈனா ஈடுபாடு, அந்த இலக்கிற்கேற்ற ஈடுபாடு இருக்கிறா. இன்றைக்கு எல்லா பெற்றோருமே, நான் இப்போ குறிப்பாக நம்முடைய சுரண்டை பகுதியில் இந்த கம்யூனிட்டி காலேஜ் சார்ந்த கோர்சஸ் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். நம்முடைய சுரண்டை அந்தோனியார் சர்ச்சி வளாகத்தில் செயின்ட் ஆண்டனிஸ் அகாடமி அப்படின்னு வச்சு இந்த ப்ரோக்ராம்ஸ் நம்ம ஆரம்பிக்கிறோங்கய்யா. 1 இயர் நர்சிங் முடிச்சுட்டு அதுக்கடுத்து ஏதாவது வேலைகளுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறோம். இப்போ அதனால் ஏறக்குறைய இப்போ 10 நாளாக பார்த்தீங்கன்னா இந்த ஊர்களை தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம், பேரண்ட்ஸை தான் போய் பார்க்குறோம். பேரண்ட்ஸ் சந்திக்கிற மிகப்பெரிய சவால் என்ன தெரியுமா, நான் சொன்னால் என் பிள்ளை கேட்குறதில்ல, நான் சொன்னால் என் பையன் கேட்குறதில்ல, அவன்கிட்டே கேளுங்க. சரிம்மா அவன்கிட்ட கேட்டுக்கிறேன், காசு நீ கட்டுவியா அவன் கட்டுவானா, காசு நம்ம தான் கட்டணும் பெத்த கடமைக்கு. நீ காசு கட்டுற அப்படின்னா உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, அவன் உழைக்க அவன் என்னதான் செய்கிறான் அவன் வாழ்க்கை, இதான் வெளிநாட்டு கலாச்சாரம். இன்னைக்கு அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வேலை செய்து கொண்டே தான் படிக்கிறார்கள், அவரவர் பணத்தில் அவரவர் படிக்கிறார், எனவே அவரவர் பணத்தின் அருவை அவருக்கு தெரியும். இந்த பெற்றோர் என்ன கேட்டாலும் காசு கட்டிட்டு கடைசியில் நம்ம சொன்னால் எங்கே கேட்குதுங்க, நமக்கு ஒன்றும் தெரியல. பெற்றோர் தன்னுடைய அறியாமையினால் தங்களை தாழ்வு மனப்பான்மைக்குள் தள்ளி கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகள் கொஞ்சம் படித்து விட்டார்கள், 4 பேப்பர் தான், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. இந்த 4 பேப்பரை வச்சுருக்கிறதுனால அறிவுலலாம் ஒன்றும் கிடையாது, அவங்க டிகிரி இருக்குங்கிற ஒரே காரணத்தினாலங்கய்யா பெற்றோரை மதிப்பதில்லை. உனக்கு என்ன தெரியும், சரிம்மா எனக்கு தெரியாது, உனக்கு 3 வருஷம் நான் ஃபீஸ் கட்டுவேன், நீ படித்து முடிச்சு இத்தனை பெர்சன்டேஜ் எடுப்பியா அப்படின்னு கெட்டோர் கேட்க தெரியல. பிள்ளைங்க சொல்லுது நீ படிச்சிருந்தா தானே நான் படிப்பேன், கடைசியில் படிக்காத பெற்றோர் பிறந்தால் நானும் அப்படி தான், அப்போ நீ முதலே படிப்புக்கு வேண்டாம் அடுத்த வேலையை நோக்கி நகர் அப்படின்னு சொல்லி ஏதாவது செய்திருக்கணும் இல்லைங்களா. அப்போ பெற்றோரின் பொறுப்பு இதில் மிக மிக அதிகமாக இருக்கிறது என்பதை நான் உளவியல் அடிப்படையில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் உங்கள் குழந்தையின் உள்ளத்தை இந்த வயதில் சரியாக நீங்கள் திருப்பவில்லை என்றால் அதற்கான வட்டியை நீங்கள் தான் வாழ்க்கையில் கட்ட போகிறீங்க, நீங்கள் தான் கஷ்டப்பட போகிறீங்க. ஸோ தெளிவாக இருங்க, தெளிவாக விசாரிங்க. வெறுமனையா அறியாமையினாலோ ஆசையினாலோ கல்வியை தேர்ந்தெடுக்காதீர்கள். இலக்கை தீர்மானித்து ஈடுபாட்டோடு இருக்கின்ற இந்த இரண்டும், ஈனா ஈஎன்னா என்று சொல்லப்படுகிற இந்த இரண்டையும் உள்ளடக்கித்தான் கல்வியை நோக்கி நகர வேண்டும் என்று நீங்கள் தீர்மானித்து விட்டீர்கள் என்றால் என்ன செய்ய வேண்டுங்கிறதுக்கு 1000 வழிகள் இருக்குது, உங்களுக்கு 1000 வழிகள் திறந்து கிடக்கு. சில பையங்க தப்பிக்கிறான், இப்போ பர்டிகுலராக நேற்று நான் பார்த்தேன் ஒரு பையன் கோயிலாண்டனூர், என்னடா பண்ணியிருக்கிறானே பிஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்கிறேன்னா, நான் சிரித்தேன், ஏன்னா அதுக்கடுத்து வேலை கிடையாதுன்னு அவனுக்கும் தெரியும்ல, ஏன்னா பிஏ இங்கிலீஷ் முடித்தா பத்தாது, இனிமேல் பிஎட் ஏதாவது பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிஎட் ஏப்பா சுற்றி சுற்றி பிஎட் முடிச்சுட்டு என்னமா பண்ணுற, சும்மா தான் இருக்கேன். ஏன் இவங்க படிச்சிருக்கிற அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அளவுக்கு இங்கே பள்ளி கல்லூரி இல்லையே, இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு அவ்வளோதானே வேலைக்கு சேர்க்க முடியும், பிள்ளையும் ஒரு டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கா அல்லது பிஎட் பண்ணியிருக்காங்கிறதுக்காக சேர்க்குறவங்க இருக்காங்க, அல்லது அதுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங். நான் சொல்லலை பிஎட் பண்ணுறது தப்பு இல்லை, பிஎட் படிக்கும் போதே ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் அனுப்பணும், நீங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணணும். முடிச்சுட்டு கோயம்புத்தூர் பக்கமோ பெங்களூர் பக்கமோ ஈரோடு பக்கமோ நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு, அல்லது வேற நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல்ல போய் உன் பிள்ளை ஸ்போக்கன் இங்கிலீஷ்லையும் உன் பையன் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்லையும் டாப் ஆனா சம்பளத்துக்கு தன்னால தூக்க போறான். அப்ப கல்வி வேலை இந்த இரண்டையும் எப்படி மிக்ஸ் பண்ணி பாக்குறது, அப்ப அந்த பையன் பிஏ இங்கிலீஷ் உடனே நான் சிரிச்சிட்டேன், நீங்க சிரிக்கிறது எதுக்குன்னு தெரிஞ்சு பாரு அப்படின்னா, இல்லை தம்பி சும்மா தான் சிரிந்தேன், என் வாழ்க்கை வீணா போச்சுன்னு தானே சிரிக்கிறீங்க, நானும் அதை யோசித்து பார்த்தேன் பாரு, நீங்க பேசுற ஸ்டைல் எனக்கு தெரியாதா, அவங்க யூடியூப் தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறவன், அதனால நீங்க கிண்டல் பண்ண வேண்டாம். சங்கரங்கோயிலில் ஷார்ட் அண்ட் கோர்ஸ் இப்போ ஏறக்குறைய நெருக்கிட்டேன் ஃபாதர், நான் சல்யூட் அடித்தேன். சங்கரங்கோயில் பகுதியிலிருந்து ஷார்ட் அண்ட் இங்கே ஸ்பெஷல் வேற எங்கேயும் கிடையாதுயா, இவ்வளோ விவரமா. அதுக்கு விவரம் விசாரிக்கும் போது 4 பேர் இதில் முக்கியமானவர்கள் வேலை பார்த்தவங்க உட்கார்ந்து அந்த பக்கத்தில் ட்ரெயின் பண்ணுறாங்கய்யா. இங்கே இருந்து நிறைய பசங்க பிள்ளைங்க ஷார்ட் ஹேண்ட் வச்சுருக்கிறதுனால வேலைக்கு போனவங்க நிறையா இருக்கிறாங்க சங்கரங்கோயிலில். அப்போது அந்த பையன் தெளிஞ்சிட்டான்,
எத்தனை வருஷம் கழிச்சு காலேஜ் முடிச்ச பிறகாது தெளிஞ்சான், கல்லூரியும் முடிச்சுட்டு சும்மா வீட்டில் இருக்கிற ஆட்களை பார்த்தா நம்ம சிரிக்காமல் வேறு என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள். அறியாமையில் இருந்தவர்கள் அல்லது ஆசையில் வாழ்ந்தவர்கள், அறியாமையிலும் ஆசையிலும் இருப்பவர்கள் அதற்கான வட்டி கட்டித்தான் ஆக வேண்டும் வாழ்க்கைக்கு. வாழ்க்கை வட்டி வாங்காமல் விடவே விடாது. இலக்கும் ஈடுபாடும் இருந்தால் வாழ்க்கை உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டே இருக்கும், அதற்கான பலனை நீங்கள் பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள். கல்வி அறியாமையை போக்குகின்ற ஒரு கருவி. அந்த கல்வியிலேயே அறியாமையில் ஆழ்ந்துவிட வேண்டாம். அன்பு பெற்றோர்களே, அன்பு மாணவ செல்வங்களே, சரியான முறையிலே உங்கள் குழந்தைகளுக்கு இலக்கு காட்டுங்கள், விசாரியுங்கள், தெளிவான தொழிலை நோக்கி நகர்த்துங்கள். வேலை வாய்ப்போடு கூடிய கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள். நம்ம வாழ்க்கை இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது சுரண்ட பகுதி, ஓகே, எல்லாம் பிடி சுற்றி படிக்க வைக்கிற பொம்பளைங்க. நீங்கள் என்ன நினச்சிங்க, நம்ம கஷ்டப்பட்டோம் அதனால் நம்ம பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, தப்பு கிடையாது, அது கரெக்ட். ஆனால் கைத்தொழில் இருந்ததுனால நீங்கள் தப்பிச்சிங்க, உங்கள் பிள்ளைக்கு அந்த கைத்தொழில் கூட ஒன்று நீங்கள் கற்றுக் கொடுக்கல. பிடி சுற்றுறத நான் சொல்லலை, பிடி சுற்று வேண்டாம், போதும். ஒரு தலைமுறை அதை வச்சு வாழ்ந்துட்டோம், அதுக்காக அது மோசம்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஒரு தலைமுறை அதை வச்சு வாழ்ந்துட்டோம், அதை வச்சு ஒசந்துட்டோம், ஆனால் அது நல்லதில்லை, விடுறோம். மாற்று நர்சிங் இருக்குது, டைப்பிங் இருக்குது, டெய்லரிங் இருக்குது, இந்தா கேட்டரிங் நான் சொன்னது இருக்குது. ஏதாவது ஒன்று உன் பிள்ளைக்கு உழைக்கிற வழியையும் புழைக்கிற வழியையும் கற்றுக் கொடுத்து கல்வியும் கூட இருக்கட்டும், சந்தோஷமாக வாழும், சந்தோஷமாக உயரும். ஐயா நீங்கள் சொல்லும் போது தான் எனக்கு ஒன்று புரியுது. எனக்கு ஒரு யோசனை வருது. எங்கள் குடும்பத்துலேயும் வந்து எங்களுடைய அம்மாவோட தம்பி அவர் வந்து பாலிடெக்னிக் தான் முடித்தாங்க. முடிச்சுட்டு முடிக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முடித்தாங்க. அவங்களுடைய முயற்சியினால் தூத்துக்குடியில் தெருமலில் போய் ஜாயின் பண்ணாங்க. லோ சேலரியில் சின்ன வேலையில் தான் போய் ஜாயின் பண்ணாங்க. அதிலேருந்து அவங்களோட முயற்சியில் படிப்படியாக மேலே போய் இப்போ அவங்க ஜெய்க்கு மேலே இ லெவலில் இருக்கிறாங்க. அது அவங்களோட முயற்சினால வந்து மட்டும்தான். மாணவர்களுக்கு வேணும், மாணவர்களுக்கு அது ரொம்ப அந்த உறுத்து வேணும். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பையன் நமக்கு தெரிஞ்சு டென்த்து முடிச்சுட்டு அதுக்கடுத்து படிக்க முடியல, சர்டிஃபிகேட் கூட அவன் வாங்கலை. என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு வருஷம் சும்மா சுற்றிட்டே இருந்திருக்கிறான். பிறகு அங்கே நம்ம மெக்கானிக் ஒருத்தர், டூ வீலர் மெக்கானிக் என்ன பண்ணார் அப்படின்னா அவனை கூப்பிட்டு, வாடா நான் என் கடையிலேயாவது வேலையை பாருடா, ஏதாவது தொழிலை கற்றுக்கடா, நீ அடுத்து தனியாக கடை தொடங்கி கிடலாம், நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி தரேன்டா, ஏன்னா பாவப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த பையன் அப்படின்னோடனே இப்போ அவனை கூப்பிட்டு ஏறக்குறைய ஒரு வருஷமாக அவன்கிட்ட நின்று கொஞ்சம் அடிப்படை தொழில் படிச்சுக்கிட்டாரு. உடனே இவரே இந்த போய் இவ்வளோ ஆர்வமாக இருக்கான், நல்லா கற்றுக்குறான், அந்த திறமை இருக்குன்னு உடனே, டே உனைய வேணா நான் ஐடியில் சேர்த்து விட்றேன்டா. அப்போ அவன் டென்த்து சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு இன்னும் ஃபீஸ் கட்டலை, 2000 ரூபா கட்டணும். அப்போ அந்த பர்டிகுலர் பள்ளிக்கூடத்தை சொன்னாங்க. நான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு அடித்தேன், தலைமைக்கு அடித்து, இந்த மாதிரி பையன் படிப்பை நோக்கி சர்டிஃபிகேட் கேட்குறோம், காசு தான் வேணும்னா நாங்கள் சேரிட்டியாக தர்றோம், இல்லைனா நீங்கள் ஏதாவது ஐயோ கல்வினா சந்தோஷமாக அந்த பையனை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வருடம் கழித்து ஏறக்குறைய சும்மா சுத்தின பையன் இங்கே இன்னொரு வருடம் இவர் கூட இருந்து 2 ஆண்டுகள் கழித்து இப்போ போய் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறான். இன்னொரு நண்பர்கிட்ட பேசணும், அவர் ஐடி தானே, நான் வேணா ஃபீஸ் கட்டிடுறேன், அவன் போக்குவரத்தை மட்டும் பாருங்கன்னு. போக்குவரத்து தான் ஏற்கனவே அரசு பாஸ் கொடுத்துரும், அது வரைக்கும் உள்ளதை நான் பார்த்துக்கிறேன்னு ஒருத்தர் சொன்னார். இந்த பையன் இன்றைக்கி ஐடியில் போய் சேர்றான். ஐயா பிள்ளைங்க அந்த திறமையிலையும் அந்த தன்மையிலையும் இருந்து இப்படி 2 ஆண்டுகள் அவன் உழைத்து இப்போ தொழில் அனுபவத்தோடு போகிற பொழுது திரும்ப வரும்போது வேற லெவல் வருவாயா. அவங்களோட ஈடுபாடு 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 தான் முக்கியம். அதனால் ஆனா ஆவண்ணா ஈனா ஈஎண்ணா அப்படிங்கிற இந்த ப்ராசஸில் தயவுசெய்து யோசித்து பாருங்கள். அன்பு பெற்றோர்களே, அன்பு மாணவ செல்வங்களே, நீங்கள் எல்லோரும் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஜாஷ்வா டிவியினுடைய ஒரு அடிப்படையான எண்ணம். ஒரு பொதுநல நோக்கோடு தான் இதை நாங்கள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லுகின்றோம். உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டும், கல்வி என்பது கட்டாயம், கல்விதான் ஒருவருக்கு விடுதலை தரும், கல்விதான் ஒருவரை உயரச் செய்யும். ஆனால் அந்த கல்வியை கற்ற காரணத்தினாலேயே ஒருவர் தன்னை தாழ்ந்துவிட செய்கிறார் என்றால் வாழ்க்கையிலே, அல்லது கல்வி கற்றதால் நான் உருப்படாமல் போனேன் அப்படின்னு இன்றைக்கி சொல்லுகிற சமூகம் கூடுகிறது என்றால் அவர்கள் கற்றது கல்வியே அல்ல, ஆசைக்காக அலைந்தார்கள், அறியாமையினால் அலைந்தார்கள், சும்மா ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறதுக்காக போனாங்க. அதை நாம் கல்வி என்று ஒத்துக்கொள்ள முடியாது. கல்வி என்பது இலக்கை தீர்மானிப்பதும் ஈடுபாட்டோடு இருப்பதும். இலக்கும் ஈடுபாடும் உங்களுக்குள் இருக்கிறது என்றால் ஆனா ஆவனா உங்களை விட்டு ஓடிறோம், நீங்கள் வாழ்வில் உயர்ந்து நிற்பீர்கள். அப்படி உங்களை பார்க்கிற பொழுது உங்களுக்கு வழிகாட்டிய ஒரு சந்தோஷம் இந்த ஜாஷ்வா டிவிக்கு உண்டு என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். ஐயா ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இந்த உயிரெழுத்துக்களை நிறைய பேர் நிறைய விதமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒரு வித்தியாசமான முறையில் அந்த ஆசை, அறியாமை, இலக்கு, ஈடுபாடு இந்த 4 விஷயங்களை சொல்லி ரொம்ப அருமையாக எளிமையாக புரிகிற அளவுக்கு நீங்கள் சொன்னீங்க. இதன் மூலமாக நிறைய பேர் பிரயோஜனம் அடைவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜாஷ்வா டிவி மூலமாக நம்புகிறோம்.
உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. ரொம்ப நன்றி தமிழரசன், உங்களுடைய இந்த ஈடுபாடு உடனிருப்பு இந்த நிகழ்ச்சியை இன்னும் வளர்த்து கொண்டே இருக்கிறது. சிறப்பு, சந்திப்போம், அடுத்த வாரம் சந்திப்போம் ஐயா. நன்றி, நன்றி. தொடர்புக்கு 6380204327